ஹலோ, வெல்கம். இது உங்கள் சினி டாக்கீஸ். குக் வித் கோமாளி சீசன் 4 போட்டியாளர்களோட சம்பள லிஸ்ட். ஷெரீனை விட அதிகமா வாங்குறாருப்பா மைம் கோபி. விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சியில கலந்துக்கிற போட்டியாளர்களோட சம்பள பட்டியல் வெளியாகி இருக்கு. சின்னத்திரை ரசிகர்களோட ஃபேவரட்டான என்டர்டைன்மெண்ட் ஷோனா அது குக் வித் கோமாளி. இதுவரைக்கும் 3 சீசன்களை வெற்றிகரமா நிறைவு செஞ்சு இப்போ 4வது சீசன்லயும் ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல போட்டியாளர்களோட கோமாளிகள் செய்யற ரகளை பாக்கிறதுக்குன்னே உண்மையிலேயே ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. இதுல நடுவர்களா ஷெஃப் தாமு மற்றும் ஷெஃப் வெங்கடேஷ் பட் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் இவங்க பண்ற லூட்டியும் ஒரு பக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு வருது. இதுல கலந்துக்கிற போட்டியாளர்களோட சம்பள விவரம் வெளிவந்திருக்கு. சீசன் 3ல கோமாளியா இருந்து இப்ப குக்கா மாறியிருக்கிற சிவாங்கி ஒரு எபிசோடுக்கு மட்டும் 20,000 ரூபாய் சம்பளமா வாங்குறாங்க. வலிமை படத்துல அஜித்துக்கு தம்பியா நடிச்ச நடிகர் ராஜ் ஐயப்பனுக்கு ஒரு எபிசோடுக்கு 26,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. அவரை தொடர்ந்து அழகா தமிழ் பேசுற பிரெஞ்சு நடிகையான ஆண்ட்ரியா ஒரு எபிசோடுக்கு மட்டும் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. பாகியலட்சுமி சீரியல்ல எழிலா சின்னத்திரை ரசிகர்களோட மனசை கவர்ந்த விஜே விஷாலுக்கு 25,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க ஒரு எபிசோடுக்கு. நடிகை சிருஷ்டி டாங்கேவுக்கு 35,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 90களில் கிளாமர் நடிகையா இளசுகளை கிரங்கடித்த நடிகை விசித்ராவுக்கு ஒரு எபிசோடுக்கு 30,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 90s கிட்ஸுகளோட கனவு கன்னியா வளம் வந்தவங்க நடிகை ஷெரீனுக்கு ஒரு எபிசோடுக்கு மட்டும் 35,000 ரூபாய் சம்பளமா வழங்கப்பட்டிருக்கு. இவங்களை தொடர்ந்து இவங்களை மிஞ்சிற அளவுக்கு மெட்ராஸ், கதகளி, கபாலி போன்ற படங்களை நடிச்சு பிரபலமான நடிகர் மைம் கோபிக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா ஒரு எபிசோடுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கான். இவர் தான் சீசன் 4 நிகழ்ச்சியில இருக்கிற பிரபலங்களை விட அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நியூஸ் பயங்கர வைரல பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாக்பாட் டாக்கீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.